எல்லாருக்கும் வணக்கம். 2022 T20 வேர்ல்டு கப்பில் பல அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளுமே த்ரில்லிங்காக தான் போகுது. மேட்ச் த்ரில்லிங்காக போதும் இல்லையா, இந்தியாவுடைய ஸ்குவாடில் ரொம்ப த்ரில்லிங்கான விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஜடேஜா ரூல் அவுட் ஆனாரு, பும்ரா ரூல் அவுட் ஆனாரு. இப்படியே வந்துட்டு இருக்கும்போது கடைசியாக பும்ராவுக்கு பதிலாக யாருன்ற ஒரு கேள்வி வந்துச்சு. கடைசியாக இப்போது BCCI அதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரியே அந்த ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னா வேறு முகமது ஷமி தான். ஸோ முகமது ஷமி வில் பி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்னு BCCI அறிவிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த ரூல் பிரச்சனை இந்தியாவில் வந்து பிரச்சனையாகவே இருக்குது. இந்த வேர்ல்டு கப் முழுக்கவே ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்தார் அக்ஷர் பட்டேல். சரி, ஓகே, அவரை கரெக்டாக யூஸ் பண்ணணும் இந்த வேர்ல்டு கப்பில். அதே மாதிரி பும்ராவுக்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஷமி உள்ளே வந்தார். ஆக்சுவலாக ஷமியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் அனௌன்ஸ் பண்ணும்போது, அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதில் ரிசர்வ் பிளேயராக தான் இருந்தார். இப்போது ஷமி வந்து மெயின் ஸ்குவாட்குள்ளே வந்துட்டார். கண்டிப்பாக ஷமி தான் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார். ஏன்னா பும்ரா மாதிரியான ஒரு டேலண்டடான அவ்வளோ ஒரு அசட்டான ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பாக இந்தியன் டீம் மிஸ் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் அதை தாண்டி பும்ராவுக்கு ஒரு சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டாக பக்காவாக ஒரு லுக்கலைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறது முகமது ஷமி தான். ஒரு நியூ பால் ஆகட்டும், டெத் ஓவர் ஆகட்டும், எப்படி வேணால் ஒரு கேம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ முகமது ஷமின்ற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ன்றது சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்கப்படுறாரு. வேறு வழியே இல்லை, ஷமியை நம்பி தான் இப்போ வந்து முழுக்கவே பவுலிங் யூனிட் இருக்க போது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஷமியோட இப்போ வந்து ஆக்சுவலி ஷமி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாரு. இப்போ பிரிஸ்பேனில் நடக்க போகிற அந்த வார்ம் அப் மேட்ச்சில் விளையாட போகிறாரு. இதை தாண்டி ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் வந்து இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறாங்க. கொஞ்ச நாட்கள் அவங்க போயிடுவாங்க. அவங்க ரிசர்வ் பிளேயராக போவாங்க. அது யாருன்னா முகமது சிராஜ் மற்றும் ஷர்துல் தக்கூர். ஸோ முகமது சிராஜுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. என்ன காரணம்னா ODI சீரீஸில் இப்போது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். எக்கனாமி ரேட் சரியாக இருந்தது. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவர் தான். ஆஸ்திரேலியாவில் அவருக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது. ஆனால் ஷார்ட்டஸ்ட் ஃபார்மெட் பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்தளவுக்கு ரெக்கார்டு இல்லை. ஆஸ்திரேலியாவுடைய பவுன்சி பிச்சில் அவருக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது டெஸ்ட் மேட்ச்லாம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஷர்துல் தக்கூருடைய பெர்ஃபார்மன்ஸ் நமக்கே தெரியும். ஆனால் அவர் பிளேயிங் லெவன்குள்ளே வருவாரான்னு தெரில. ஆனால் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா அவர் பிளேயிங் லெவன்குள்ளே வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது ஷமியோடு சேர்த்து முகமது சிராஜ் மற்றும் ஷர்துல் தக்கூர் ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்கிறாங்க. ஸோ பும்ராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்துட்டார் முகமது ஷமி. அதை அஃபிஷியலாக BCCI கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்தியன் டீம் இந்த வேர்ல்டு கப்பில் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகும்? ஷமி பவுலிங் யூனிட்டை தாங்குவாரா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.